ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கோவேபி வேர்ல்டு. இப்போ வந்து நம்ம சேனக்கிழங்கு பட்டாணி குருமா பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல போட்டுட்டேன் வெடி எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம் பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கு இது வரைக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒன்று, இப்போ ரெண்டு தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ஊற்றிடலாம். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கால் டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், அண்ட் மட்டன் பொடி இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், குழம்பு இன்க்ரீஸ் நிறைய வேணுங்கிறதுக்காக. ஒரு இதில் வந்து நம்ம சேனக்கிழங்கு போட்டுக்கோ, பட்டணி போடுவோம், அதனால் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருவாய்க்கு இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். போட்டஸ் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ காயும் பட்டாணியும் போட்டுக்கோ. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இதுக்கு தேவையான உப்பு, இப்போ தேங்காய் அரைமுடி தேங்காய் அரைச்சிருக்கோம், இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு, இதை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க. இப்போ பட்டாணி சேனக்கிழங்கு குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி. இது கறி குழம்பு மாதிரி. இப்போ கொரோனா வைரஸ்க்காக யாரும் வீட்டுக்கு வெட்டி வெட்டி போகிறதில்லை. ஸோ அதனால் நம்ம இருக்கிற வெஜிடபிள்ஸே மட்டன் குழம்பை இது பண்ணுறது, அது மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஓகேவா?